ஓடிட்டாரு. எனக்கு தகாறு பிடிக்கவே முடியல. ஃபோன் பண்ணி பார்த்தா நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வந்து இறங்குறேனே, கொஞ்சமாவது பாசமாவது பச்சமாவது இருக்குதா, என்னை வந்து பார்க்கக்கூடாதான் அவ்வளோதான் சொன்னேன். ஃப்ளைட்டு ரெண்டு நாள் கேன்சல் ஆயிடுச்சு. கத்தனால நாங்க பார்க்க முடியாவிட்டால் கூட இங்க பார்க்க முடியாத பாக்கியத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறோம். அழகவே நாம் சில நிமிட நேரங்கள் கத்தரை யாராவது எல்லா ஆட்கள் வரவங்களும் வந்துகிட்டே இருப்பாங்க, அது நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நேரடியாய் நமத்திற்கு அருமையான சகோதரர் செல்வகுமார் பேசிய செல்வகுமார் அவளை நாம் நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். கீதங்களிலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ லார்ட். ஹalleluya. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி. E minor. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும். துதித்தலே என் இன்பமே, ஏற்றதுமாய் உள்ளதே. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து, கணக்கில்லாத நன்மையை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமே, கர்த்தரை நாம் பாட வேண்டும். அவர் செய்த நன்மை ஏராளம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.
We praise you, Lord.
போகிறார், மகிமையோடு வரப்போகிறார். ஆயிரம் ஆயிரமான சேனைகளோடு வரப்போகிறார். மகிமையோடு மாட்சிமையோடு அண்ணன் இயேசு வருகின்றாரு. மகிமையோடு மாட்சிமையோடு அண்ணன் இயேசு வருகின்றாரு. ராஜமா சேனைகளா படை வருகிறது. அவன் தூதர்களை நரகத்திலே தள்ள வரப்போகிறார். சாத்தானுடைய முகத்திரை அன்னுடைய வருகையிலே கிழிய போகிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். சாத்தானுடைய முகத்திரைய Yeah, I'm not afraid.
voice of the Lord. Yes, Lord. Thank you.
Father, thank the Holy Spirit, and Senegalin Kathur, Sikramai Varapohravar, Varmaranada, Messiave. அந்த பாடலை பாடி ஹாலேலூயா ஒரு தெய்வ மகிமைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஹாலேலூயா, தேங்க் யூ ஃபாதர். அவர் நமக்கு தெய்வம் மட்டுமல்ல தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பேர் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அப்பா பிதாவே என்று எத்தனை பேர் அவரை கூப்பிட போறீங்க? கடந்த நாட்களில் அவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்து வந்த பாதைகளில் அவர் நம்மை கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலும் அவர் நம்மை தூக்கி கொண்டு வந்தார். ஒரு நாள் கூட அவர் நம்மை கைவிடவே இல்லை. தகப்பனை போல் தோளின் மேல் சுமந்து வந்தார். அவர் தான் நமக்கு தந்தை, அவர் தான் நமக்கு தாய். நாம் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு பிள்ளைகள். கருவில் இருக்கும்போது சுமந்தார், இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறார். உயிருள்ள வரை நம்மை சுமக்க போகிறார். ஏமன் thank you.
வயது முடியோரை நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். Yes, all of them.
நோக்கி ஒரு புதிய வல்லமை கொடுக்கிறார், புதிய அக்னி ஃபயர், எஸ் டச் லார்ட், யூ சீ தி பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இது போதாது, இது போதாது, இது போதாது, எஸ் எஸ் இது போதாது, இது போதாது, எஸ் லார்ட் ஜீசஸ் ஜீசஸ், எஸ் 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 எஸ். இது போதாது, இன்னும் 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 அக்னி மழை, மழை பெரிய பரவசம். தண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி பாடுகள் இல்லை. ஒரு உன்னதமான ஒரு மகிமைக்குள் அழைத்து செல்ல ஆண்டவராய் இயேசு வருகிறார். இன்னொரு பெரிய பரவசம் இயேசு வருகிறார் என்று கேட்கும் பொழுது அத்திமேயுடைய செவிகளிலே ஒரு சத்தம் வந்தது. சொன்ன இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். யார் வருகிறார்? இயேசு வருகிறார். அதே பத்திமேயு சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே, ஆவியின் குமாரனே, எனக்கு இறங்குமையா, எனக்கு இறங்குமையா. காலையில நீங்கெல்லாம் கூப்பிடுங்க, இயேசுவே, ஆவியின் குமாரனே, அதிசீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆனா இப்பொழுது நான் தேவையோடு, பாடுகளோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு நிற்கிற சத்தத்தை உயர்த்துங்க, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஐயா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்,
எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்ற சத்தமே செவிகளிலே கேட்கட்டும் ஆண்டவரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் தரித்திரம் மாற வேண்டுமா, உன்னுடைய வேதனை மாற வேண்டுமா, உன் சாபம் மாற வேண்டுமா, உன் சரீர பலவீனங்கள் மாற வேண்டுமா, உன்னுடைய எல்லாவித எதிர்ப்புகள் மாற வேண்டுமா, சத்துடைய கட்டுகள் உடைய வேண்டுமா, உன் போராட்டம் மாற வேண்டுமா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். இயேசுவே, தாவீதின் குமாரனே, யார் என்னை தடுத்தாலும், யார் விரோதமாய் வந்தாலும் இன்னும் அதிகமாய் சத்தம் போடுவேன், இன்னும் அதிகமாய் கத்துவேன், இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன். இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், உடைய பிள்ளையில இறங்க மாட்டுகிறேன். அவர் நேற்று இன்றும் என்னவே மாறாது. ஓசியாவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, எகிப்திலிருந்தும் அசிரியா தேசத்திலிருந்தும் குருவிகளைப் போலவும் புறாக்களைப் போலவும் அவர்கள் பயந்து வருவார்கள். நானோ அவர்களுக்கு வீடுகளை உண்டாக்குவேன், வீடு கூடுகளை அல்ல. அவர்கள் குருவிகளைப் போல பயந்து வருவார்கள், புறாக்களை போல பயந்து வருவார்கள். அவர்களுக்கு வீடுகளை உண்டாக்குவேன். தலையில் ஆண்டவரே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், தங்குவதற்கு ஏதாவது கூடு கிடைக்குமா, நான் ஒதுங்கிக் கொள்வதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, நான் அமர்ந்து கொள்வதற்கு இளைப்பாறுவதற்கு இடம் கிடைக்குமா என்று நீ தேடி வரலாம். உண்டான வேதனைகள், உண்டான பாடுகள், உண்டான பணத்தின் போராட்டங்கள், எதிரிகளின் போராட்டங்கள், உள்ளத்தில் உண்டான வேதனைகள், ஏதாவது அடைக்கல கிடைக்குமா என்று ஓடி வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அழிந்து போகிற கூடு இல்ல, காற்றிலே பறக்கப்படுகிற கூடு அல்ல, மரத்திலே கட்டப்படுகிற கூடு அல்ல, நிலைத்திருக்கிற வீடை நான் உனக்கு கட்டுகிற. நீ தங்கும்படியாக நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடுவது இல்லை, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு உண்டாவதில்லை, நீ பயப்படுகிற காரியம் உண்டாவதில்லை. கர்த்தருடைய அநாதி தீர்மானம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய ஆலோசனை வாழ்க்கையை நிலைநிறுத்தும். ஆசீர்வதிக்க ஆண்டவரே பிள்ளைகளே, ஆசீர்வாதமான ஆராதனை வேளை கொடுத்தீரே தகப்பனே, தொடர்ந்து அதிகார கிரியை செய்கிறேன். கொடுப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதலாவது தேவனுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். இரண்டாவதாய் அருமையா இந்த ஆராதனையிலே பாடவும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கவும் வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட அருமையாய் அருமையான பாஸ்டர் குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடந்த நாளிலே போன வருஷத்தில் எங்களுடைய சபையில் ஒரு குடும்ப முகாமை வைப்போம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வைப்பது வழக்கம். அப்படி ஃபேமிலி குடும்ப முகாமை வைக்கும்போது அருமையான பாஸ்டரும் பாஸ்டர் ஐசக் ரெண்டு பேரும் கடந்து வந்திருந்தாங்க, வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. குடும்ப முகாமில் ஒரே எல்லாரையும் ஆடி பாடி துதிக்க வைத்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து அப்படி குடும்பத்தையே கலக்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. சபைகள் ஒரு உயிர், ஒரு நல்ல ஒரு உற்சாகம், ஒரு நல்ல ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் கிடைப்பது ஒரு பெரிய பாக்கியம். உண்மையை சொல்ல போனா ஐதோ ஐசு வைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அவங்கவுங்க ஊழியக்காருடைய அருமை அந்தந்த சபையாருக்கு தெரியாது. ஆமாம், அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். யாரால உங்களுடைய ஊழியக்காருடைய அருமை உங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஆமாம். அதனால நீங்க நல்லா இருக்கிறோன்னா உங்க ஊழியக்காரர்கள் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். அதனால அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல ஒரு ஒரு உற்சாகமுள்ள ஒரு மாம்சம் பலவீனமான ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு அவரை பார்த்து அந்த வசனத்தை அவ்வளோ ஒரு உற்சாகமுள்ள
என்றும் பதினாறா இருக்கிறார், எங்கேயும் ஓடி ஓடி ஊழியர். அல்லேலூயா. அவர் இன்னும் 100 வருஷம் வாழணும். இன்னொரு பெரிய திருச்சபை இந்த ஊர்ல கட்டி எழுப்பணும். அமேன். அல்லேலூயா. அவருக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோல அருமையான பாஸ்டர் ஐசக், அவர் மைக்கை பிடிச்சி பாட ஆரம்பிச்சான். அமேன். என் குடும்ப முகாமில் ஒரு பெரிய அனாய்ச்சிங், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இப்படி ஒரு ஒரே சபையில் அப்பாவும் மகனும் கலக்கிறத நான் எங்கேயும் பார்க்கல. இப்படி ஒரு அலையா, ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாம் ஒரு கருவது, அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்மையிலேயே. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இவங்களை வச்சு இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணும். ஆமாம். ஸோ கத்தர் நல்லவர். இந்த நாளில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஒரு அருமையான ஒரு பிரதர் வந்து எங்கிட்ட சொன்னார், எனக்கு உண்மையிலேயே பிரசங்க பகுதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டார். சொன்னாரு, உண்மையிலேயே ஐயா, பிரசங்க நேரத்துல, ஒரு பாட்டு நேரத்துல கூட அப்படி இல்லை, ஆராதனை நேரத்துல கூட அப்படி இல்லை, பிரசங்க நேரத்துல தான் அருமையான தூக்கம் வரும் அப்படின்னாரு. பாடும்போது கூட இந்த இசைக்கரையில டபால் டுபால் தட்டி டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இந்த பிரசங்க ஆரம்பிச்சாதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு பிரசங்க நேரம் ரொம்ப பிடிக்குமா. எத்தனை பேருக்கு பிரசங்க நேரம் ரொம்ப பிடிக்கும்? என்ன சொல்ல புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விழிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமா, பெண்களுக்கு ஒரு சௌகரியம் ஆண்களை விட. இந்த முக்காடு போடுறதுனால ஒரு பெரிய சௌகரியம். நெத்திக்கு கீழே இழுத்து விட்டு நல்லா தூங்குவாங்க. முக்காடு நெத்திக்கு கீழே வரக்கூடாது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியுமா? நாங்க என்ன தானியல் ஐயா, நீ உள்ளத்துல என்ன நினைக்கிறேன். ஆமேன். ஒரு பிரசங்கர் இப்படிதான் வந்து 3-4 கூட்டத்துல, முதல் கூட்டத்துல சொன்ன, நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியுமா அப்படின்னு. எல்லாரும் தெரியாது அப்படின்னா. அவர் சொன்னார், உனக்கே தெரியாத விஷயத்த நான் ஏன் சொல்லி குழப்பணும், அதனால இதோட பிரசங்கம் முடிஞ்சுன்னு போயிட்டாரு. அட பாவி, இவன் இப்படி ஆளா இருக்கிறான். 2வது நாள் கூட்டத்துக்கு வந்தார். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியுமா? எல்லாரும் நம்ம விசுவாசிகள் ரொம்ப ஞானிகளாச்சே, எங்களுக்கு தெரியும் தெரியும்னு கை தூக்கினாங்க. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஏன் சொல்லணும்னு போயிட்டாரு 2வது நாள். 3வது நாள் வந்தாரு. இவங்க விசுவாசிகள் ரொம்ப பேசி வச்சுட்டாங்க. ஏய், பாதி பேர் தெரியும்னு சொல்லுவோம், பாதி பேர் தெரியாதுன்னு சொல்லுவோம், இந்த ஆள் என்ன செய்வான்னு பார்ப்போம். இல்லையா? 3வது நாள் கேட்டார், நான் என்ன பிரசங்கம் பண்ண போறது தெரியுமா? பாதி பேர் தெரியும் நாங்க, பாதி பேர் தெரியாது நாங்க. இவர் சொன்னாரு, தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டார். அல்லேலூயா. அது மாதிரி இப்ப நான் போயிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் தேவன் பேச போறாருன்னு நினைக்கிறீங்க? சொந்த கதையை பேசவல்ல, சொந்த கருத்தை பேசவல்ல, வேதத்தில் இருந்து சில காரியங்களை சொல்ல போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு பேசு. வேதத்தின் ரகசியங்கள் சொல்லுங்க, ஆழங்களை, மறைபொருள்களை கண்டுகொள்ள என் மன கண்களை திறந்தருளும். என்னோடு பேசு. சொல்லுங்க, சத்தியத்தை கீழ்ப்படுகிற ஆவி எனக்கு தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து ஜெபிப்போம். தகப்பனே, நான் பேசியவர்கள் கேட்கிறதா வேண்டாம், நீ பேசும், நாங்கள் எல்லோரும் கேட்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து மாம்சத்தின்படி ஒரு வார்த்தை கூட வெளிப்படக்கூடாது. நீ என்ன சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் சொல்ல கிருபித்தான். ஜனங்களை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், சாட்சியா நிறுத்தும். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் சபையில உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி எடுத்து பண்ண வாசிக்க போறேன். இதை வாசிக்கும் போது அட இதுதானா என்னமோ பெருசா சொல்ல வரான்னு நினைச்சோமே, இதை தான் வாசிக்கிறானே நினைக்க கூடாது. எப்போ வேதத்தை எடுத்து ஜெபத்தோடு வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆழமான கருத்துக்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லாருக்கு தெரிந்த ஒரு பகுதி எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 2வது அதிகாரம், சீக்கிரமாய். இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 2, மத்தேயு 2வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து. யாராவது மைக்கில் வாசிக்கிறீங்களா? இல்லை, ஓகே. 1வது வசனத்திலிருந்து அழகா நிறுத்தி பொருத்தி எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வாசிங்க பாப்போம். 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஏரோது ராஜாவின் நாட்களில். ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் பைபிளோட சேர்த்தி கையை உயர்த்துங்க பாப்போம். வெரி குட். ஆனா கொஞ்சம் பேர் பைபிள் கொண்டு வரல, சில பேர் செல்போன்ல
ஐபேட்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க, நல்லதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க உண்மையிலேயே செல்போன்ல பைபிளை தான் படிக்கிறீங்களா, இல்ல பேஸ்புக் பாத்துருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? எனக்கு அப்படிதான். சில பேர் எங்க சபையில சில பேர் யூஸ் பண்ணுவாங்க செல்போன்ல ஐபேட். கடைசியில நான் வேற ஒரு பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் யாருக்கும் தெரியாம அப்படி ஒரு ரைடு விட்டேன். பசங்க நிறைய பேர் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு பேஸ்புக். அப்புறம் அன்னையிலேருந்து ஒரு கண்டிஷன் போட்டு, இனிமேல் சபைக்குள்ள யாரும் செல்போன்ல ஐபேட்ல பைபிளை பார்க்க கூடாதுன்னு சொல்லி, அது வெளியில நீங்க யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா அதை சாக்கு வச்சுக்கிட்டு எத்தனை பேர் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு ப்ரைஸ் லார்ட் பேஸ்புக் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால முடிந்த அளவுக்கு புத்தகமாகி பைபிளை சர்ச்சில் யூஸ் பண்ண பாருங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு எழிலியா சொல்லுங்க. சில பேர் செல்போன் எல்லாம் உள்ள வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். சில பேர் வைப்ரேஷன்ல வச்சிருவாங்க வைப்ரேஷன். அன்னைக்கு அப்படிதான் ஒரு பையன், நான் பிரசங்கம் பண்ணப்போனா நான் கூட அப்பா என்ன ஆவியின் அபிஷேகம், என் வார்த்தையை கேட்டு இறங்குதுன்னு பார்த்து கடைசியில தான் தெரியுது அவன் வைப்ரேஷனை வச்சுக்கிட்டு செல்போன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சோ எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், சரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும், ஒரு நிமிஷம். எங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்களா? கவனிக்கிறீங்க, பின்னாடி அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று திட இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். 16:16 அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சார் கவுனிங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கிறிஸ்துமஸ் அப்ப செய்ய வேண்டிய பிரசங்கம் அல்லவா, இப்ப போய் இதை வாசிக்கிறியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அநேக முறை இந்த வேதத்துல இந்த பகுதியில இந்த வேதத்தில் இந்த பகுதி வாசித்து இருக்கிறேன். ஆனால் ஒரு முறை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நிறைய ஒரு வித்தியாசமான காரியங்களை வெளிப்படுத்தினார். அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. கவனிக்கணும், இந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இப்ப நான் பேச போகிறேன். நல்ல இதை சொல்ல நல்ல கவனிக்கணும். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்த போது அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்தார். ஆனா அவர் பிறந்தத கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றி சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அடுத்தது என்னடா செய்யறது, இயேசு பிறந்துட்டாரே, இப்ப அவரை போய் பார்க்கணுமே, யூதருக்கு ராஜாவை பார்க்கணுமே, என்ன வழி தெரியலையேன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நட்சத்திரம் நகர ஆரம்பித்தது. உடனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நட்சத்திரம் அங்கதான் நம்மளை கூட்டிக் கொண்டு போகும் போல தெரியுதுன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாங்க. இந்த நட்சத்திரம் என்ன செய்தது, அப்படியே நகர்ந்து வர இவங்களும் பின்தொடர்ந்து வராங்க. கடைசியில எருசலேம் கிட்ட வந்த உடனே நல்லா கவனிக்கணும், பிரைஸ் தி லார்ட், அங்க யூதருக்கு ராஜாவாக அரண்மனை இருந்தது. உடனே இந்த சாஸ்திரிகள் அங்க உள்ள போய் யூதருக்கு ராஜான்னா அரண்மனையில தானே இருக்கணும்னு சொல்லி ஏரோது ராஜா அரண்மனையில பூந்துட்டானுங்க. உள்ள போய் கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவனுக்கு வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, யூதருக்கு ராஜாவே நான் தானே, எனக்கு போட்டியா இன்னொருத்தனா, அது யாராது? அவன் உடனே கேட்க ஆரம்பிச்சான். ஆமென். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டே, இவனமா உளறான், இது உண்மையா பாருங்க, அவங்களுக்கு சொன்னாங்க. ஆமா ஆமா, இவை இந்த ஏற்கனவே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இப்படிதான் வருவான். உடனே பிரைஸ் நல்லா கவனிக்கணும், அவன் சொன்னான், ராஜா இங்க இல்ல,
நீங்க வேணா பெத்லகேம் போய் விசாரித்து அவர் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு திரும்பி வந்து எங்கிட்ட சொல்லுங்க. நானும் போய் அந்த குழந்தைய இயேசுவை அல்லது அந்த ஆண்டவனை என்ன செய்ய யூதருக்கு ராஜாவை வணங்குற ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா ஏரோது ராஜா சொன்னா, உடனே இந்த சாஸ்திரிகள் அரண்மனை விட்டு வெளியே வந்தாங்க. தொடர்ந்து நட்சத்திரம் நகருகிறது, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போனாங்க. கடைசியில பெத்லகேம்ல ஒரு வீட்டின் மேலே போய் இந்த நட்சத்திரம் நின்று விட்டது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சாஸ்திரிகள், இதுக்குள்ளதான் இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இயேசு அங்க இருந்தார். விரலிலேயே சொல்லுங்க. உடனே சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்கி தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை வைத்து அவரை வணங்கினார்கள். இப்ப எல்லாம் முடிஞ்சது, திரும்பி போலான்னு புறப்பட்டு அவங்க ஏரோது கிட்ட போய் சொல்லலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி, நீங்க ஏரோது கிட்ட போகாதீங்க, திரும்பி வேறு வழியா இவங்க ஊருக்கு போங்கன்னு சொல்ல அவங்களும் வேறு வழியா ஊருக்கு போயிட்டாங்க. இவன் வழி மேல வெளிவித்து பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஏரோது, எப்படா வருவாங்க வருவாங்கன்னு. ஆனா அவங்க வரவே இல்லை. உடனே அவனுக்கு கோபம் வந்து, 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் பெத்லகேமிலும் அந்த சுற்றுப்புறத்துல வெட்டி கொலை செய்யுங்கடான்னு சொன்னான். ஏன்னா அந்த பெத்லகேமுக்குள்ளதான அந்த இயேசு யூதருக்கு ராஜா இருக்கிற. 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய சொன்னா அவரும் கட்டாயம் கொலை செய்யப்பட்டு விடுவார் என்று இப்படி ஒரு ஆர்டர் போட்டான். உடனே ஆண்டவர் சொப்பனத்துல கவனிக்கணும், இயேசுக்கு தகப்பனாக இருந்து நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு கிட்ட சொல்லி, ஏய் ஏரோது பிள்ளைய கொலை செய்ய பாக்குறான், நீ ஒரு குடும்பமா கிளம்பு, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்ல இயேசுவை கூட்டிக் கொண்டு எடுத்துக்கொண்டு இவன் மரியாள் இவன் யோசேப்பு பிள்ளை எல்லாரும் எகிப்துக்கு போனதுனால எத்தலகம் இருக்கிற எல்லா குழந்தைகளும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்படும் பொழுது இயேசு கொலை செய்யப்படாமல் தப்பித்துக் கொண்டார். ஆனால் பெத்லகேமிலும் சுற்றுப்புறத்திலும் பயங்கரமான புலம்பலும் அழுகையும் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரு நிலையா சொல்லுங்க, இது நடந்த சம்பவம் சரியா? ஒருவேளை பைபிள் வாசிக்கும் போது கவனிக்காம இருந்தாலும் இப்ப நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல எதை பற்றி ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார் என்றால், நட்சத்திரத்தை பத்தி பேச போறார். எதை பத்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதை பத்தி? இன்னைக்கு நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். இந்த நட்சத்திரம் யார் அப்படின்னா, நானும் நீங்களும் தான் அந்த நட்சத்திரம். சொல்லுங்க ஆமென். நமக்கு உதாரணமாகத்தான் இந்த நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இந்த பகுதியை நான் வாசித்த போது இதில் இருக்கிற ஆழமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த நட்சத்திரத்தை குறித்து 8 காரியங்களை பார்க்க போகிறோம். எத்தனை காரியம் சொல்லுங்க, சீக்கிரம் சத்தமா சொல்லுங்களே, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், கவனிக்கணும். முதலாவது, நானும் நீங்களும் யாருக்கு சம சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க, ரெலிலியா சொல்லுங்க. சரி, இப்ப நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு அது எப்படிப்பட்டது நல்லா கவனிக்கணும். அது நல்ல ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்கிறது. நட்சத்திரம் எங்க இருக்கு சொல்லுங்க சீக்கிரம். நானும் நீங்களும் நட்சத்திரம்னு சொன்னா, கர்த்தருடைய வாழ்க்கையில கீழாயிருந்த நம்மை அழைத்து பயங்கரமான பாவிகளாயும் தூசிகளும் குப்பையிலும் சாக்கடையிலும் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து ஆண்டவர் ரத்தத்தால கழுவி இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். முரளிலேயே சொல்லுங்க. அடுத்தது நட்சத்திரம்னா நல்லா கவனிக்கணும். பிரைஸ் லார்ட். என்ன சொல்லலாம் சொல்லுங்க, அதோடைய வெளிச்சம். ஆமென். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். சாபம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், போராட்டம் என்கிற எல்லாத்தையும் மாற்றி ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது நட்சத்திரம்னாவே ஒரு அழகு. என்ன சொல்லுங்க சீக்கிரம், நட்சத்திரம்னா என்ன சொல்லுங்க, அழகு. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழகு படுத்திருக்கிறார். அப்படிதானே, அப்படிதானே? பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க சொல்லுங்களே. சும்மா பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமா, ஒரு இல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 93 சொல்லுகிறது, பரிசுத்தமே ஆலயத்தின் அலங்காரமாய் அழகா இருக்கிறது. இங்க ஆலயம் என்பது நம்ம தான் குறிக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கணும், அழகுங்கிறது எது தெரியுமா? வெளிப்புறமா செய்கிற அழகுதான் இல்ல, பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகு. ஒரு எழிலியா சொல்லுங்க. சோ தேவன் இன்றைக்கு அருமையாய் நம்மை அழகுபடுத்தி வெளிச்சத்தை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் ஒரு நட்சத்திரத்தை போல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நட்சத்திரத்துக்கு ஆண்டவர் என்னென்ன செய்தார் சொல்லுங்க சீக்கிரம். உயர்த்தி இருக்கிறார், வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், அழகுபடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் நட்சத்திரம் என்று வைத்துக் கொண்டால் கர்த்தர் நமக்கும் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, நட்சத்திரத்துக்கு இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இப்ப திருப்பி ஆண்டவர் நட்சத்திரத்தை பார்த்து சொல்றாரு, இவ்வளவெல்லாம் உனக்கு நான் செஞ்சனே, எனக்கு நீ சில காரியங்களை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதே மாதிரிதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை விடுதலையாக்கினேன், சுகப்படுத்தினேன், ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், ரட்சித்திருக்கிறேன், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறேன், வேலை இல்லாதவனுக்கு வேலையை கொடுத்தேன், திருமணத்தை நடத்தி வச்சேன், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீ சில காரியங்களை செய்வாயா? முரளிலியா சொல்லுங்க. அப்ப எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்தார், நாமும் சில காரியங்களை அவருக்காக செய்யணும். என்ன அப்படி சில காரியங்களை செய்தனோ? இந்த நட்சத்திரம் 8 காரியங்களை செய்தது. எத்தனை காரியத்தை செய்தது? இப்ப நானும் நீங்களும் நட்சத்திரம் என்று சொன்னால் 8 காரியங்களை செய்யணும். சரி, முதலாவது வாசிங்க, பிரைஸ் லார்ட். வாருங்க, 2 அதிகாரம் 1வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த சாஸ்திரிகளுக்கு இப்படி ஒரு யூதருக்கு ராஜா வந்து பிறப்பாருன்னு முன்னமே தெரியும். ஆனா இப்பொழுது திடீர்னு இந்த நட்சத்திரம் தோன்றின பிறகு அவங்க அந்த அடையாளத்தை வச்சு கண்டுகொண்டார்கள், நாம் நினைத்தபடி எதிர்பார்த்த அந்த யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார். அமேன் சொல்லுங்க, ஒரு அழலியா சொல்லுங்க. அந்த மேசியா வந்து பிறந்து விட்டார் என்று சொல்லி இந்த நட்சத்திரம் தோன்றியதை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த சீசர் இந்த சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள். சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நான் மாத்தி சொல்றேன், எப்படி சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளுக்கு அறிவித்தது. சொல்லலாமா? சொல்லலாமா? பின்னாடி இருக்கிறவங்கள சொல்லுங்க, சொல்லலாமா? அப்ப கவனிக்கணும், நட்சத்திரம் செய்த முதல் காரியம் என்ன? என்னை உயர்த்தின ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வெளிச்சம் கொடுத்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு அழகை கொடுத்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன காரியத்தை செய்தது? தன்னை உயர்த்தின, வெளிச்சமாக்கின, தனக்கு அழகை கொடுத்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்தது. ஒரு எழிலையா சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? இந்த நட்சத்திரத்திலிருந்து 8 பாடத்தை கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க. ஆமே. நிறைய பேர் கிறிஸ்மஸ் ஆனா ஒவ்வொரு வீட்லயும் தொங்கிடுவோம். என்ன தொங்கிடுவோம் சொல்லுங்க? சில பேர் கார்ல தொங்கிடுவீங்க, அப்படிதான் நான் நட்சத்திரத்தை தொங்கிடுவேன். ஆனா அதனுடைய அர்த்தமே தெரியாம நீங்க நட்சத்திரத்தை தொங்க விட்டுக்கிறீங்க. நான் சொல்றேன், இனி ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு நட்சத்திரத்தை தொங்க விடுறது இல்ல, நீங்களே நட்சத்திரமா மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது? நாம இன்னொரு நட்சத்திரம் தொங்க விட்டுட்டு நாம பேசாம விட்டுறோம். ஆனா பைபிள் சொல்லுது, இன்னொரு நட்சத்திரத்தை வீட்டுல தொங்க விடுறது இல்ல, நீயே ஒரு நட்சத்திரமாய் மாறணும். எப்படி நாம நட்சத்திரமா மாறுறது? பிரைஸ் சொல்லு, சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் நட்சத்திரம், நீங்க தான் ஸ்டார். சும்மா ஸ்டார் இல்ல, சூப்பர் ஸ்டார். சந்தோஷத்தை பாருங்க சொன்ன உடனே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சில ஆழமான காரியங்களுக்குள்ள இப்ப போக போறோம். தூங்கிடக்கூடாது. ஆமே, தூங்கிடுவீங்களா? தூங்கி இப்பதான் கொட்டாயே விடுறாங்க ஒரு அம்மா. தூங்கிடுவீங்களான்னு கேக்குறப்பதான் சரி, கத்திரங்களை ஆசீர்வாதிக்கட்டாமே. சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா, ஐயோ சத்தமானா என்ன அர்த்தம் தெரியுமா? வெரி குட். சரி, இப்ப நான் இதுல விட்டேன், கடைசியா இப்படி அடிக்கடி கேப்பேன், கடைசியா இதுல விட்டேன், கடைசியா இதுல விட்டேன். பாருங்க, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இப்படிதான் ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம், ஒரு பையன் மைக்கு பிடிச்சிருப்பேன், ஒரு கை இப்படி பாக்கெட்ல விட்டுருப்பேன், இப்படி மாத்தி மாத்தி கையில மாத்தி பிடிப்பேன், அப்படி நடந்து நடந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சமயம் ஒரு சபையில போய் மார்த்தாள் மரியாதை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாதி பேர் தூங்குறான். எனக்கு என்னடா இப்படி தூங்குறானுங்க? சில பேர் யோசிக்கிறீங்க, நீ அப்படி பிரசங்கம் பண்ணியிருப்ப, அப்புறம் தூங்காம என்ன பண்ணுவானு? நான் நல்லா தான் பிரசங்கம் பண்ண, நான் தூங்குறான். ஆனா ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, எஸ் பாஸ்டர், ஆமா பாஸ்டர், அப்படி போடுங்க பாஸ்டர் இருந்தார். அப்பா, எவனுக்கு பிரசங்கம் பண்றமோ இல்லையோ, இந்த ஒரு ஆளுக்காவது பண்ணுவேன்னு சொல்லி நானும் மாத்தாள மரியாதை பத்தி பிரசங்கம் பண்ணி அதை விளக்கி சொல்ல இன்னொரு கதையை சொல்லி, அதை விளக்கி சொல்ல இன்னொரு உதாரணம் சொல்லி, அதை விளக்கி சொல்ல இன்னொரு உதாரணம் சொல்லி, உண்மையிலேயே இப்ப நான் எதில் விட்டேன்னு மறந்துட்டேன். எனக்கே மறந்து போச்சு எதில் விட்டேன்னு. சபையார பார்த்து கேட்டேன், நான் கடைசியா எதில் விட்டேன்னு. இந்த ரொம்ப முன்னாடி ஒருத்தர் தான் உட்காண்ட, அவர் பாஸ்டர், நீங்க கடைசியா பாக்கெட்டுக்குள்ளதான் கையை விட்டீங்கன்னாரு. ஆம் பார்த்தேன். அடா பாவி, நீ ஒருத்தன் தான் உருப்படியா கவனிக்கிறேன்னு நினைச்சேன், அதுக்கு நீயும் தூங்கிருக்கலாமே. சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் கடைசி எதுல விட்டேன்? பாக்கெட்டுக்குள்ளையா? சொல்லுங்க, கடைசி எதுல விட்டேன்? சீக்கிரம் சொல்லுங்க. கவனிக்கணும்,
நானும் நீங்களும் ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால், முதலாவது நட்சத்திரம் செய்த காரியம் இயேசுவை பிறந்ததை மற்றவர்களுக்கு அறிவித்தது. சொல்லுங்க ஆமென். இப்ப நானும் நீங்களும் ஒரு நட்சத்திரம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, நம்ம எல்லாம் ஒரு சுடர் ஒளியா, என்னவா நம்ம எல்லாம் ஒரு நட்சத்திரம், ஒரு சுடர் ஒளியா இருக்கிறோம் உலகத்துக்கு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சம். நம்ம தான் ஒரு வெளிச்சம், சுடர். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப கவனிக்கணும், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறணும். சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? இயேசுவை நம்புவோம், இயேசுவை விசுவாசிப்போம், இயேசுவை ஆராதிப்போம், இயேசுட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆனா இயேசுவை மத்தவங்களுக்கு அறிவிக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ஆம, இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் பார்த்து துதிப்போம், ஆராதிப்போம், இயேசு கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அநேக ஜனங்களுக்கு இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு பழக்கம் இல்லை. நட்சத்திரத்துக்கு நன்றியுள்ள நட்சத்திரம் அது. என்னை உயர்த்தின ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன், எனக்கு வெளிச்சம் கொடுத்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன், என்னை அழகுபடுத்தின ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று நன்றியுள்ள நட்சத்திரம் இயேசுவை மற்றவர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு அறிவித்தது. நீ நன்றியுள்ளவனாய் இருந்தால் கீழா இருந்த என்னை தூக்கி எடுத்த தெய்வமே, உம்மை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பாமல் இருப்பேனோ? எனக்காய் ரத்தம் சிந்தினீரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தீரே, நான் உம்மை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, துதிக்கிறது மட்டுமல்ல, உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். கீழாயிருந்த என் வாழ்க்கை மேலாய் உயர்த்தினீரே. ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்த, இன்றைக்கு மூட்டை அரிசி எடுத்து சாப்பிடுகிறவர்களுக்கு என்னை உயர்த்தினீரே. போட்டுக்க துணி இல்லாமல் இருந்த, இன்றைக்கு அவ்வளவு அழகழகார உடைகளை உடுத்து விக்கிறீரே. தங்க இடம் இல்லாம பிளாட்ஃபார்மத்துல படுத்து கிடந்த, இன்றைக்கு மாளிகை கட்டி குடியிருக்க வைத்தீரே. உண்மை நான் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பேனோ? உண்மை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பாமல் இருப்பேனோ? நான் நன்றியுள்ளவன், உண்மை நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்! ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை நம்புவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவுக்கு கொடுப்போம், இயேசுவை நோக்கி ஜெபிப்போம், ஆனால் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பழக்கம் இல்லை. எத்தனை பேர் இயேசுவை அறிவிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கு? கூட வேலை செய்யறவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லியிருக்கிறியா? கூட படிக்கிறவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லியிருக்கிறியா? சொந்தக்காரர்களுக்கு இயேசு பத்தி சொல்லி இருக்கிறையா? உன் உயிர் நண்பர்களுக்கு இயேசு பத்தி சொல்லி இருக்கிறையா? இயேசுவை அறிவிக்கணும், தெரியுமா உங்களுக்கு? ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கட்டத்துக்கு இன்னும் நம்ம வரல. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 96 முதல் 2-3 வசனங்கள். சங்கீதம் 96 முதலாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி. சரி, கவுனி எல்லாரும் முதல் வேலை என்ன செய்யறாரு? ஆண்டவரை பாட்டு பாடுங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆண்டவரை பாடுறீங்க? என்னையா அது, 4 பேர் தான் கைது வைக்கிறீங்க. எத்தனை பேர் ஆண்டவரை பாடுறீங்க சீக்கிரம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடி. கமாவா புல் ஸ்டாப்பா? கமா போட்டிருக்கா, புல் ஸ்டாப் போட்டிருக்கா? கமா போட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அந்த விஷயம் இன்னும் முடியல, இன்னும் தொடரு. அப்ப கர்த்தரை பாடினா போதாது, ஆராதிச்சா போதாது, அடுத்தது என்ன செய்யணுமா? அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அதுவும் செய்தாச்சு. அதுக்கப்புறம் கமாவா புல் ஸ்டாப்பா? கமா. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க, நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய், அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஒரு அடையலியா சொல்லுங்க. இது எப்ப சொல்லி வச்சிருக்கான் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்திலேயே. அப்ப இயேசு வரல, ரத்தம் சிந்தல, ஜீவனை கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவன் ஆண்டவர் அவனுக்கு செய்த பாதுகாப்பு அற்புத அதிசயத்தை சொல்றான்னா, அவனோட இப்ப நம்ம தான் அதிகமா அறிவிக்கணும். ஏன்னா நம்ம எந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? இயேசு வந்ததுக்கு பிறகு இருக்கிற காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் ரத்தம் சிந்தின பிறகு, ஜீவனை கொடுத்த பிறகு, நமக்காய் அவர் பலியான பிறகு இந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவனே அப்படி சொல்றான்னா, நம்ம எவ்வளவு அதிகமாய் அவரை குறித்து அறிவிக்கணும்! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடினா பத்தாது, பாடி, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் அந்த வசனத்தை கீழ்படுறீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை கீழ்படுறீங்க? பாடுறீங்க, அதோட நிப்பாட்டிட்டீங்க. கர்த்தர் புல் ஸ்டாப் வைக்கல, கமா கொடுத்திருக்கிறார். பாடினா பத்தாது, ஆராதிச்சா பத்தாது, போய் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உண்மையை சொல்ற அந்த பழக்கமே இல்லை, சத்தியத்தை சொல்ற பழக்கமே இல்லை? ப்ரைஸ் தி லார்ட். இயேசு பத்தி சொல்லுங்க ஐயா, ப்ரைஸ் தி லார்ட். அவருடைய ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க, பரலோகத்தை பத்தி சொல்லுங்க, நரகத்தை பத்தி சொல்லுங்க, ஆண்டவர் வருகை குறித்து சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல தெரியலனா அட்லீஸ்ட் கர்த்தர் உங்களை அற்புதம் செய்து ரட்சித்த சாட்சியாவது சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென்.
நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எத்தனை பேர் அவருடைய அதிசயத்தை விவரித்து சொல்றீங்க நிறைய பேர் சாட்சி சபையில மட்டும் சொல்றாங்க சாட்சி சபையில மட்டும் சொல்லுவதற்கல்ல வெளியிலையும் சொல்லணும் நம்ம சில பேர் பொறுத்தனையும் என்ன பண்றாங்க தெரியுமா ஆண்டவரே எனக்கு வியாதியை சுகப்படுத்தினால் சபையில நான் சாட்சி சொல்லுவேன் இங்க சொல்லி என்ன பிரயோஜனம் அல்லேலூயா நல்லதுதான் நீங்க சொல்லும் போது இங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஒரு விசுவாசம் ஆனால் இது போதாது சபையில சாட்சி சொல்லுவதோடு உன் கடமை முடிந்து விடவில்லை வெளியில சாட்சி சொல்லணும் சொந்த பந்தங்கள் மத்தியில படிக்கிறவங்க மத்தியில வேலை செய்கிற மத்தியில சாட்சியா சொல்லணும் சாட்சியா வாழணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையில சாட்சி சொன்னா பொருத்தனை முடிஞ்சு போச்சுன்னு இதோட நிப்பாட்டாதீங்க ஐயா விவரித்து சொல்லு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படி செய்தாதா சபை வளரும் அப்படி செய்தாதா நாடு ரட்சிக்கப்படும் வாசிங்க அப்போஸ்தலர் 4:20 சீக்கிரமா வாசிங்க அப்போஸ்தலர் 4:20 அப்போஸ்தலர் 4:20 நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே பேசாமல் இருக்க கூடாதே சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க ஹலோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் பேதுரு யாக்கோபு யோவான் சீஷர்கள் எல்லாம் பெரிய அற்புதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இயேசு பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரதான ஆசாரியர் வேதபாரி எல்லாம் எரிச்சலாகி பொறாமப்பட்டு இவனுக்கு என்னடா இயேசு பத்தி சொல்றானுங்க அற்புதம் நடக்குது கூப்பிடுறானுங்களேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க இங்க பார் இனிமேல் இயேசுவின் நாமத்தை எங்கே நீ என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாச்சு உடனே இவனுக்கு என்ன சொன்னானு தெரியுமா நாமளா இருந்தா எதுக்குடா வம்பு ஓகே பேசாம வீட்டுக்கு போயிருப்போம் அவன் சொன்னா என்னது இயேசு பத்தி சொல்லக்கூடாதா நீ சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட ஆனா ஏசு செய்ததை எங்க கண்ணால பார்த்தமே எப்படியா மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும் ஏசு சொன்னதெல்லாம் எங்க காதார கேட்டமே எப்படி எங்களால சொல்லாம இருக்க முடியாதுங்கிறான் சொல்லுங்க இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியுமா எங்கேயாவது ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயத்த கண்டா சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா 10 பேருக்கு சொல்லினா நம்ம மண்டை வெடிச்சிடும் சபையில நடக்கிற விஷயம் ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டா ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா உடனே போன் எடுத்து அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம சபையில நம்ம அவ்வளவுதான் ஒரு 10 பேருக்கு அதை சொல்லினா ஏன்னா எதையாவது பார்த்துட்டு அதை மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டு 10 பேருக்கு பரப்பாம இருக்க முடியல இன்னைக்கு சொல்றேன் பக்கத்து வீட்டு விஷயத்த சொல்றியோ இல்லையோ சபையில நடந்த விஷயத்த சொல்றியோ இல்லையோ கர்த்தர் உனக்கு செய்ததை கர்த்தரால் நீ கேள்விப்பட்டதை மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க கூடாது கட்டாயம் சொல்லணும் நீ சொல்லணும் ஐயோ கர்த்தரால கண்டவைகளையும் கேட்டதையும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லுங்க ஆமே இந்த சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்சோடனே திங்கக்கிழமை போன் எடுத்து ஒரு 15 பேருக்காவது நான் சொன்ன சத்தியத்தை சொல்லிடுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு ஊழியம் எப்படியாவது மத்தவங்களுக்கு அறிவிக்கணும் பிரைஸ் லார்ட் ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போ புதுசா ஒரு ஊருக்கு தான் போனேன் சரி ஒரு டீ கடை இருந்தது ஒரு டீ சாப்பிடலான் இப்படி போனேன் அங்க ஒரு பெரியவர் அவர் ரிட்டையர்டான ஒரு வாதியாரா அப்புறம் தான் பிறகு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் என்ன செய்யறாரு எப்படியாவது சத்தியத்தை அறிவிக்கணும்னு அவருக்கு ஆசை ஆனா அவருக்கு சொல்ல தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது நான் பார்த்த இப்படி ஒரு மெத்தட் இருக்கான் அவர் என்ன செய்தார் நீட்டா அவர் என்ன செய்வாராம் காலையில புறப்பட்டுக்கு வரோம் நீட்டா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு டீசெண்டா உடுத்திக்கிட்டு நேரா டீ கடைக்கு முன்னாடி காலையில 9 மணிக்கு வந்து நின்று பைபிள் எடுத்து சத்தமா வாசிக்கிறார் இது எப்படி இருக்கு பாருங்க எத்தனையோ பேர் இந்த ரோட்ல போறாங்க வர்றாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க எவனோ என்னமோ சொல்லிட்டு போன்னு சொல்லி அழகா நான் அந்த டீ கடைக்கு போயிருக்கிறேன் அழகா அந்த பைபிளை வரிசையா வாசிட்டு வர்றாரு பிரசங்கம் பண்ண தெரியல சத்தியத்தை எடுத்து சொல்லல ஆனா அவருக்கு ஒரு தாகத்தை பாருங்க இப்படி நான் சத்தமா வாசிக்கிறேன் எவங்காதிரியாவது விழுகாதா இந்த டீ குடிக்க வர ரெண்டு பேரும் கேட்டு ரட்சிக்கப்பட மாட்டானா அவர் தாகத்தை பாருங்க ஒரு அழிலியா சொல்லுங்க தினந்தோறும் இப்படி வந்து பைபிளை வாசிப்பாராம் எப்படி இருக்கு பாருங்க ஆமா நம்ம ஆளுகளுக்கு கவனிக்கணும் சத்தியத்தை போய் சொல்றானா சாக்கு போக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றது தெரியும் எனக்கு சொல்ல தெரியாது பாஸ்டர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மத்தது மட்டும் எல்லாம் தெரியும் நூறு உலக நாயத்தை மட்டும் போய் 10 பேருக்கு பத்த வைக்க தெரியும் நான் சொல்ற எந்த விஷயத்த பத்த வைக்கிறே இல்லையோ இனிமேல் சத்தியத்தை பத்த வையா சொல்லுங்களே ஊருலக நாயத்தை கொசல மூட்டுறோம் தெரியுமா அப்படின்னா புறங்குறது எதை சொல்றோமோ இல்லையோ இதை போய் சொல்லுங்க அமேன் சொல்லுங்க இல்லையா நிறைய பேருக்கு பிரைஸ் இல்ல சில பேர் சொல்றாங்க எங்க பாஸ் சத்தியத்தை சொன்னா எவன் இருந்துறான் கேட்க மாட்டேன்றான் திருந்த மாட்டேன்றான் திரும்பி என்னையே கிண்டல் பண்றான் இங்க பாருங்க யார் கேக்குறானோ இல்லையோ நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை விதைக்க வேண்டியது நம்ம கடமை விளைய செய்ய வேண்டியது அது அவரு டிபார்ட்மெண்ட் அதுல தலையிடாதீங்க அவன் திருந்துறானோ திருந்துலையோ அல்ல இல்லையா சொல்லிருங்க சொல்லுங்க ஆமே திருந்துறானோ திருந்துலையோ என்ன செய்யணும் விதைக்க வேண்டியதுதான் நம்ம கவலை அவன் திருந்துலையே கவலைப்படாத அது இன்னைக்கு திருந்திலினாலும்
என்னை கோர்னால் திரும்ப கர்த்தர் தெளிவா சொல்றார், என் வசனம் வெறுமையாய், சொல்லுங்க வெறுமையாய், போட்டு விட்டுறனா அது வேஸ்டே ஆகாது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு அருமையான பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு, அவரை சும்மா இருக்கிற நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல போவார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல போயிருக்கிறார். அந்த வீட்டில் பார்த்தா வயசான தாத்தா தான் உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இவர் போய் தாத்தா கிட்ட, தாத்தா இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு சத்தமா சொல்லி, என்ன சொல்றீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா சொல்லுங்க. அவர் சொன்னாரு, என் சொந்த ஊர் கோயம்புத்தூர்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது இவருக்கு காது செவிடுன்னு. இவர் ஒன்ன சொன்ன அவர் ஒன்னு சொல்றாரு. திரும்ப சொன்னாரு, தாத்தா ஆண்டவர் நல்லவர், அவருடைய ரத்தத்தினாலே அன்றி நமக்கு பாவம் மன்னிப்பு இல்ல, அவர் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படாம செத்தான் நரகந்தா, இயேசுவை ஏற்றுக்கொள்றியா சொல்லு, என்ன சொல்ற. எனக்கு ரெண்டு பிள்ளை மூணு பசங்கன்னாரு. ஐயோ செவிட்டு தாத்தனுக்கு சத்தியம் சொல்லி நம்ம ஒன்ன சொன்னா அவர் ஒன்ன சொல்றாருன்னு திரும்ப காதுக்குள்ள போய் வாய வச்சு சொன்னாரு, தாத்தா இயேசு கிறிஸ்து வரப்போறார், அவர் வரும்போது வானத்தை உலுக்க போறாரு, நட்சத்திரம் எல்லாம் பல பலன் உலுக போகுது, சந்திர சூரிய எல்லாம் வெளிச்சம் கொடுக்காத செல்லா ரத்தமா மாற போகுது, ஆண்டவரை ஏத்துக்கோ, என்ன சொல்ற சொல்ல. காலையில மூணு இட்லி தான் சாப்பிட்டேனார். ஐயோ இந்த தாத்தனுக்கு சத்தியம். மறுபடியும் காதுக்குள்ள வாய வச்சு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வர்றாரு, நியாய தீர்ப்பு நடக்க போகுது, சத்து ரட்சிக்கப்படல நரகம் அக்னி கந்தகம், ஐயோ ஆண்டவர் பரலோகத்துலதான் சந்தோஷம் புட்டுச்சு எல்லாம் சொல்லி ரலியா சொல்லுங்க. கடைசியா சொன்னாரு, என்ன தாத்தா சொல்றீங்க சொல்லுங்க, இது சொந்த வீடு இல்ல வாடகை வீடு தான். ஐயோ சரியில வெறுத்து போய் ஒரு மணி நேரம் இவருக்கு போய் சொன்னதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு அவர் போயிட்டார். இது உண்மையா நடந்த சம்பவம் பாருங்க. அடுத்த வாரம் சபை கூடுச்சு. சபையில பார்த்து எல்லாம் சபை ஆராதனை முடிக்கும் போது பாஸ்டர் பார்த்தா ஒரு புது குடும்பம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆராதனை முடிச்சுட்டு ஓடி போய் கேட்டாரு, புது குடும்பம் வந்திருக்கிறீங்களே, உங்களை யார் கூட்டிட்டு வந்தது? யாரும் எங்களை கூட்டிட்டு வரலார். ஓஹோ அப்ப என்னது, யாராவது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு ஆளே எனக்கு பிரசங்கம், அப்ப எப்படி வந்தீங்க, ஒரு துருங்க கூட்டிட்டு வரலன்னு சொல்றீங்க, என்ன ஏதாவது போஸ்டர் பாத்தீங்களா, நோட்டீஸ் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்புறம் எப்படியா வந்தீங்க? அந்த குடும்பம் சொன்னாங்க, ஐயா போன வாரம் ஒரு செவிட்டு தாத்தாவுக்கு வந்து நீங்க சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தீங்களே, அவருடைய பக்கத்து வீடு தான் நாங்க. என்ன சொல்றீங்க நீங்க, அந்த தாத்தனுக்கு செவிடா இருக்குதுன்னு சொல்லி காது கேட்கலன்னு சத்தமா சொன்னீங்க, எங்களுக்கு பயம் பிடிச்சுக்குச்சு, சந்திரமெல்லாம் வெள்ளம் ரத்தமா மாறும், சூரியன் வெளிச்சம், எங்களுக்கு அடிவேரெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் ஏதோ ஒரு நரகன் நீங்க, அக்னியனுக்கு அந்தகன் நீங்க, உள்ள போடுவாங்க சாவும் வராதுன்னு நீங்க, எங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு, அதனால நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றோம். எப்படி இருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வசனம் வெறுமையாய், செவிட்டு தாத்தனுக்கு சத்தியம் சொல்ல போய் அவர் ரட்சிக்கப்படல, ஆனா பக்கத்தூட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கர்த்தருக்கு விதைக்கிற விதை ஒரு நாள் வீணா, சொல்ற சத்தியம் ஒரு நாள் வீணா, இன்னைக்கு திருந்தரானோ இல்லையோ போடுறத போட்டுருங்க. இந்த கொசு பாருங்க, இந்த யானைக்கால் வியாதி எப்படி வருது தெரியுமா, எதுல வருது சொல்லுங்க சீக்கிரம், கொசுனாலதான் வருது. அந்த கொசு போய் கடிச்ச அன்னைக்கே யானை கால் புசுன்னு வீங்கி யானைக்கால் வியாதி வராது. அது கடிச்சு ஒன்றரை மாசம் கழிச்சு, மூணு மாசம் கழிச்சு லைட்டா வீங்க ஆரம்பிச்சு அப்புறம் பெருசாகும். அப்படிதான் சத்தியம், இன்னைக்கு போட்டு விட்டு வந்துரு, அது ஆறு மாசம் கழிச்சு வீங்கும், ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்குள்ள கிரியை செய்யும். ஒரு அலிலியா சொல்லுங்களே சத்தமா, பக்கத்துல பா சொல்லுங்க, சத்தியம் சொல்றது ஒரு நாள் வீணா போகாது, சும்மா மட்டும் இருக்காத, ஒழுங்கா சத்தியத்தை சொல்ல. பக்கத்துல பா சொல்லுங்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காத, போய் சத்தியத்தை சொல்லு. ரலிலியா சொல்லுங்களே சத்தமா. ஆமா சத்தியத்தை போய் சொல்லும் போது எல்லாரும் மாலை போட்டுங்களை வரவேற்க மாட்டான், சில பேர் கிண்டல் பண்ணுவான், கேலி பேசுவான், பிரைஸ் சொல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் வேற வழி இல்லை. சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா பிரைஸ் லார்ட், க்ளோரி டு ஃபாதர். இன்னும் சில பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சில பேர் சத்தியம் சொல்லுவா, எப்படி தெரியுமா, ஆத்ம பாரம் இல்லாம போய் சத்தியத்தை சொல்லிட்டு, இங்க பாரு நான் உனக்கு சத்தியம் சொல்லினா ரத்த பழி ஏன் மேல வருமா, அதனால நீ திருந்தன என்ன, திருந்தா போன எனக்கு என்ன, நீ பரலோகம் வந்தானா நரகமே நாசமா போன எனக்கு என்ன, சொல்லிட்ட உடனே ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே சத்தியத்தை சொல்லிட்டா ரத்த பழி ஏன் மேல வரக்கூடாது, நீ தப்பிக்கிறதுக்காக சத்தியம் சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது,
சில பேர் சத்தியம் சொல்லுவான், தான் தப்பிச்சுக்கிறதுக்காக ரத்தப்பள்ளி நம்ம மேல வந்துடக்கூடாது. இது ஆத்ம பாரத்துல சொல்றது இல்ல, நம்ம தப்பிக்கிறதுக்காக சொல்றது. சோ நாம தப்பிக்க சத்தியம் சொல்லக்கூடாது, அம்மையான ஆத்ம பாரத்தோட சத்தியத்தை சொல்ற சொல்லுங்க. முதலாவது அறிவித்தது, ரெண்டாவது என்ன செய்ததுதான் நல்லா கவனிங்க. ஹலோ பிரைஸ் சொல்லாட் ஒரு அல்லையே சொல்லுங்க. இவங்க பாக்குறாங்க, ஓகே இயேசு பிறந்தது இந்த நட்சத்திரத்தை எப்படி அந்த இயேசு போய் பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அது நகர ஆரம்பித்தது. என்னாச்சு சொல்லுங்க சீக்கிரம். உடனே உங்களுக்கு சந்தோஷம், ஆஹா இது எங்கேயோ நம்மளை கூட்டிக் கொண்டு போகுது. கடைசியில எங்கடா கூட்டிக்கிட்டு போச்சு, இயேசு இருந்த வீட்டுக்கு வர்ற, இயேசு இருந்த வீட்டுக்கு மேல போய் நிக்க கூட்டிட்டு போச்சு. ஒரு அழகா சொல்லுங்க, வாசிங்க சீக்கிரம். பிரைஸ் அந்த ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிழை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நெருக்கு வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஒரு அழகா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ இது எதை குறிக்குதுன்னா, பதினோரு வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை கண்டார்கள். அவருடைய வசனம் என்ன கவனிக்கணும்? இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு இருக்கிற வீடுதான் ஒரு ஆலயத்தை குறிக்கிறது. எதை குறிக்குது? ஒரு சபையை குறிக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? பிரைஸ். இது எதை குறிக்குதுன்னா கவனிக்கணும், ஒரு சபையை குறிக்கிறது. இயேசு இருக்கிற வீடு எதை குறிக்கிறது? சீக்கிரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தேவன் இருக்கிற வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, ஒரு ஆலயம், ஒரு ஜெப வீடு, ஒரு சர்ச், ஒரு சபை. அப்போ இப்ப சொல்ற நல்லா கவனிக்கணும், இந்த நட்சத்திரம் சத்தியத்தை அறிவித்தது மட்டுமல்ல, அவர்களை கையோடு சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்தது. சொல்லுங்க, இயேசு இருக்கிற இடத்தை கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ உங்க கடமை இதோட முடியல. ஹலோ கவனிங்க, அறிவிச்சா மட்டும் போதாது, யாருக்கு சத்தியத்தை அறிவிச்சீங்களோ அவங்களை ஆண்டவர் இருக்கிற, தேவ பிரசன்னம் இருக்கிற, தேவ மகிமை இருக்கிற வீடாகிய சபைக்கு கொண்டு வரணும். பிரலிலியா சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னையா முதல்ல சத்தியம் சொன்னா போதுன்னு, இப்ப கடைசியில இப்படி சொல்றீங்க. ஆமா பிரலிலியா சொல்லுங்க. ஹலோ நட்சத்திரம் எட்டு காரியங்களை செய்தது, முதலாவது சத்தியத்தை அறிவித்தது. ஹலோ கவனிங்க, எல்லாரும் அறிவித்தது மட்டுமல்ல, யாருக்கு எந்த சாஸ்திரிகளுக்கு இயேசு பிறந்ததை சொல்லுச்சோ அந்த சாஸ்திரிகளை கையோட கூட்டிட்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டுல விட்டுச்சு. ஆமா. அப்ப ரெண்டாவது காரியம், முதலாவது இயேசுவை அறிவிக்கணும், ரெண்டாவது சத்தியத்தை அறிவிச்சா போதாது, அவர்களை நம்ம தான் வழி நடத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க, எத்தனை பேர் புரியுது? அப்ப சத்தியத்தை சொன்னா பார்த்தாரு அவங்களை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? வழி நடத்தணும். எதுக்கு நேரா வழி நடத்தணும்? சபைக்கு நேரா வழி நடத்தணும். இன்னைக்கு அன்னைக்கு டிவியில ஒரு பிரசங்கம் கேட்டேன், அவர் சொல்றாரு எல்லாரும் ஆண்டவர் ஆராதிங்க துதிங்க, நீங்க சபைக்கு போக தேவையில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டா போது, சபைக்கு போக தேவையில்லைங்கிறாரு. என்னையா அநியாயமான ஒரு உபதேசம். இன்னைக்கு டிவியில நிறைய உபதேசம் வருது, நல்ல சத்தியும் வருது, குழப்பற சத்தியும் வருது, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பிரசங்கம் கேட்டேன், அதுல சொல்லப்படுகிறது நல்லா கவனிக்கணும், சபைக்கு போக தேவையில்லையா? சபை தேவையில்லை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், நீ வீட்டிலேயே ஆராதிக்கலாம், வீட்டிலேயே கர்த்தர் வரும்போது போலான்னு கிடையாது. தேவன் வேலையிலே நான் சபையை உருவாக்கி இருக்கிறார். நாங்களா சொன்ன சபைய பைபிள் தான் சொல்லுது, ஆறு நாள் நீ வேலை செய், ஒரு நாள் கர்த்தருக்கு ஒதுக்கி சபைக்கு வா, ஓய்வு நாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து துதி ஆராதி. இது இந்த சிஸ்டம் ஆண்டவர் தான் வச்சார், நாங்க வைக்கல. சபை இல்லாம நீ பரலோகம் போக முடியாது. சபைதான் உன்னை வாழ வைக்கிறது, சபைதான் உன்னை கற்றுக் கொடுக்கிறது, சபைதான் உனக்கு ஞானசானம் கொடுக்குது, சபைதான் உனக்கு திருவிருந்து கொடுக்குது, சபைதான் உனக்கு போனது வந்தது எல்லாம் நல்ல காரியம் செஞ்சு வைக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அடக்காரம் எல்லாம் சபைதான். சபைதான் கர்த்தருடைய, இப்போ நான் உனக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உடனே அன்னைக்கே செத்து போயிட்டா பரவாயில்ல, பரலவும் போயிடலாம், அப்படியே ஆண்டு கிட்ட போயிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் வாழணுமே, முடிவு வரணும்னு நினைச்சு நிக்கணுமே. ஆக உங்களை வழி நடத்துவது சபைதான், உங்களை கற்றுக் கொடுப்பது சபைதான். அப்படின்னு சொல்லுங்க, ஒரு அழிலையா சொல்லுங்க. சோ சபைதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு பிரயோஜனம். அதனால சபை இல்லாம இருக்க கூடாது, சபைதான் முக்கியம். சபன் மூலமா தான் நீ பரலோகம் போக முடியும். சபை கர்த்தரே சபைக்கு தலை என்னவா இருக்கிறாரு சொல்லுங்களே. நம்ம தலை யாரு? தலை இப்படி சொன்னாதான் புரியுதோ? ஆமா, நம்ம தலை யாரு? நிறைய பேர் தலை தலைன்னு யார் யாரையோ சொல்றாங்க, நான் சொல்றேன் நம்ம தலை யாரு? ஐயோ சத்தமா சொல்லுங்களே, இயேசு சொல்லுங்க. ஆமென். அவர் தாயா சபைக்கு தலையா இருக்கு. அப்ப நீ சபை வேண்டானா என்ன அர்த்தம்? சபைக்கு வரணும், சபையெல்லாம் நம்ம ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கணும், சபையில வந்து தனியாவும் ஆராதிக்கணும், சபையா கூடி ஆராதிக்கணும். சோ கவனிக்கணும், சரிய பேர் சத்தியத்தை சொல்லி சபைக்கு நேரா வழி நடத்துறது இல்ல. இன்னைக்கு சொல்றேன், யாருக்கு சத்தியத்தை சொன்னா பரவ கூடாது, அது மட்டும் போதாது, அவங்களை எங்க கொண்டு வரணும்? சீக்கிரம் சொல்லுங்க.
இந்த நட்சத்திரம் சத்தியத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்ல, இயேசு பிறந்தாருன்னு அறிவிச்சது மட்டுமல்ல, அந்த ஜனங்களை கையோட இயேசு இருக்கிற வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தது. நீங்க செய்ய வேண்டிய வேலை சத்தியத்தை அறிவித்தால் போதாது, கட்டாயம் அந்த ஆத்துமாக்களை சபைக்கு நேரா வழி நடத்தணும், சபைக்கு கொண்டு வரணும், இயேசு இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்து விடணும். சொல்லுங்க. மூணாவது, அவர்களுக்கு நாம தான் காவலாளியா இருக்கணும். என்னவா இருக்கணும் சொல்லுங்க, சீக்கிரம் சத்தமா சொல்லுங்களே. சரி, இந்த நட்சத்திரம் மூணாவது செய்த காரியம், இப்ப பாருங்க, நட்சத்திரம் நகர ஆரம்பிச்சுதா, பின்னாடி சாஸ்திரிகள் அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தாங்களா, ஃபாலோ பண்ணி போக 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 கவனிக்கணும், இன்னும் இயேசு இருக்கிற வீட்டுக்கு வரல, ஆனா இடையில அரண்மனை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு அத சொல்லுங்களே, இடையில என்ன வந்துருச்சு, அரண்மனை வந்துருச்சு. அரண்மனை வந்த உடனே இந்த சாஸ்திரிகள், இவனுக்கு தான் ஞானியாச்சே, குறுக்கு புத்தி கிறுக்கு புத்தி, அல்லேலூயா, என்ன குறுக்கு புத்தி கிறுக்கு புத்தி, இவனு யோசிக்கிறான் என்னன்னு, யூதருக்கு ராஜா என்ன, ராஜா எங்க பிறப்பார், அரண்மனை தானே பிறப்பார், சோ அரண்மனையை பார்த்துட்டோம், இதுக்குள்ளதான் ராஜா இருப்பாருன்னு டக்குன்னு உள்ள பொந்துட்டானுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு நேரம் எதை பார்த்து வந்துகிட்டு இருந்தானுங்க, இப்ப என்ன கிறுக்கு புத்தி குறுக்கு புத்தி, நட்சத்திரத்தை பார்த்து சொல்றேன், அரண்மனைக்கு நேராக நட்சத்திரம் வழிகாட்டவில்லை, அதுதான் பாயிண்ட், புரியுதா உங்களுக்கு சொல்றது, அரண்மனைக்கு நேராக நட்சத்திரம் வழிகாட்டவே இல்லை, அது அந்த பக்கம் அப்படி போகுது. ஆனா இவனுங்க இவ்வளவு நாளா நட்சத்திரத்தை பார்த்து வந்தவனுக்கு இப்ப அரண்மனை பார்த்த உடனே, யூதருக்கு ராஜா இங்கதான் பறந்திருப்பாருன்னு தன்னுடைய சுய சித்தத்துல சுய ஞானத்துல சுய அறிவுல உள்ள பூந்துட்டான். ஆமே, ஒருவேளை நான் அந்த நட்சத்திரமா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா, அட படுபாவிகளா, இவ்வளவு நாள் நான் உனக்கு வழிகாட்டினேன், இப்ப என்ன பார்த்து வராம அரண்மனை கண்டனும் அங்க உள்ள பூந்துட்டீங்களா, போங்கடா நீங்களும் சொல்லி ஜீப்பு என்ன இருப்பேன் சொல்லுங்களே, நான் மறைஞ்சு போயிருப்பேன், இவனுங்களுக்கு போய் நான் வழிகாட்டின பாரு, இங்க போய் நான் என்ன பின்பற்றி வராம அரண்மனைக்குள்ள பூந்துட்டானுங்க சொல்லி நான் அப்படியே மறைஞ்சு புஷுன்னு போயிருப்பேன். அல்லேலூயா. ஆனா அந்த நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அது என்ன செய்தது, அடா பாவிகளா இப்படி மதிக்கிட்டு போயிருக்கிறீங்களா, நான் நீங்க சாஸ்திரிகள் ஞானிகள் நினைச்சேன், கடைசியில பார்த்தா சரி போ என்ன செய்ய, திரும்பி வாடா மாப்பிளவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி அந்த நட்சத்திரம் வெயிட் பண்ணுச்சு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் உள்ள போயிவங்க ஏறுவது ராஜா கிட்ட கேட்க, அவன் ஆடி போய் என்னது யூதருக்கு ராஜாவான்னு சொல்லு, கடைசியில் அவன் சொன்னான் இந்த நமக்கு விரோதமான போட்டியை ஆரம்பத்திலேயே கொண்டு போடுறேன்னு சொல்லி நீங்க போய் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வாங்க, நானும் போய் ஆராதிக்கிறேன்னு அவன் சொல்ல, அதை இவங்க நம்ப, ஒரு வழியா இந்த டயலாக் எல்லாம் முடிஞ்சு அவங்க வெளியே வர தொடர்ந்து நட்சத்திரம் நகர ஆரம்பித்தது, ஒரு அழிலையா சொல்லுங்க. சோ தொடர்ந்து அது கூட்டி கொண்டு போயிடும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இடையில எந்த ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்துறோமோ அவங்க சபைக்கு வந்து ஞானசாமி எடுக்க வரைக்கும் சரியா வருவாங்கன்னு சொல்ல முடியாது, இடையில கொஞ்சம் கிறுக்கு பத்தி குறுக்கு பத்தி எல்லாம் வரும், திடீர்னு சொல்லுவான் எல்லா சாமியும் ஒண்ணுதாம்மா, நான் பழைய இடத்துக்கே போறேன்ப்பா, இவங்க அம்மன் இந்த கூட இருக்கிறவங்க கொலைப்பட்டுருவாங்க, ஆமா போய் போய் அதுல சேர்ந்தே உன் பிள்ளைக்கெல்லாம் நாளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும், ஐயையோ அதுல போய் சேர்ந்து என் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம், இவங்க அதை சொல்றது கேட்டு குழம்பி போய், ஆனா நீ சொல்றது சொல்றது கரெக்ட் தான் அக்கா, பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் மாட்டேன், மூணு வாரம் வரமா அவர் வரமாட்டான், இல்லையா திரும்ப பழைய இடத்துக்கே போயிடுவான் அல்லது வேற பக்கம் போயிடுவான், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களே. சோ சில ஆத்துமா நீங்க ஆதாயப்படுத்தும் போது வழி நடத்தும் போது அவங்க தொடர்ந்து உடனே வந்து இப்படி ஞானசான எடுத்து ரசிக்கப்பட மாட்டாங்க, சில நேரத்துல அவங்க விழுந்து போகலாம், பாதை மாறி போகலாம், பழைய வாழ்க்கையே பரவாயில்லைன்னு ஓடலாம், சோர்ந்து போகலாம், வழி மாறி போகலாம், ஆனாலும் எந்த ஆத்துமாவை நீங்க வழி நடத்துறீங்களோ, எந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறீங்களோ, அவர்களுக்கு சத்தியம் சொன்னா பத்தாது, வழி நடத்தினா பத்தாது, அவங்களுக்கு நீங்க தான் காவலாளியா இருக்கணும். என்னவா இருக்கணும், எசேக்கியா 38 வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை, 7 ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ என்னவாரு காவலாளியாயிரு, சொல்லுங்க, ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்தினா பத்தாதியா, ஹலோ அவனுக்கு காவலாளியா இருக்கணும், ஏன்னா இந்த கயிறு இழுக்கிற போட்டி மாதிரிதான், நம்ம இங்கிழுத்தா பிசாசு அங்கிழுப்பான், இங்க நம்ம இருக்கிற பிசாசு அங்கிழுப்பான், கொஞ்சம் விட்டீங்க அவன் இழுத்துட்டு போயிடுவான், நீங்க தான் அவனுக்கு காவலாளியா இருக்கணும், ஒரு வார சபைக்கு வரலினாலும் பாஸ்டர் என்ன கேட்கலன்னு அவன் சொல்ற அளவுக்கு வச்சு கூடாது, நீங்க யார ஆதாயப்படுத்தினீங்களோ நீங்க தான் போன் பண்ணி என்ன பிரதர் என்ன சிஸ்டர் ஏன் இந்த வார சபைக்கு வரல சொல்லணும் கேட்கணும், அவங்கள விடக்கூடாது, சொல்லுங்க ஒரு அழிலியா சொல்லுங்க, நீங்க போட்டுலயே அவங்க வந்துடணும், தொல்லதாக முடியாம வந்துடணும், உண்மையிலேயே ஒரு அம்மா அப்படிதான் சாட்சி சொன்னாங்க, என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு காரணம் நான் வியாதி சுகமாகி வரவில்லை, எனக்கு ஒரு அற்புதம் நடந்து வரவில்லை, சுவிசேஷத்தை கேட்டு வரவில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய நச்சரிப்பு தாங்க முடியாம சபைக்கு வந்துட்டேன்,
இவர் தொல்லதாங்க முடியல எப்பா பார் வந்து இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வருகிறார் இயேசு ஏத்துக்கா ஆண்டவரை ஏத்துக்கோ ஐயோ இவர் தொல்லதாங்க முடியலன்னா வேற வீட்டு குடி போனேன் அங்கேயும் வந்துட்டாயோ வந்து வந்து சபைக்கு வா சபைக்கு வா சபைக்கு வா ஐயோ இவர் தொல்லதாங்க முடியாமே நம்ம சபைக்கு வந்துட்டேன் வந்து பிரசங்கத்தை கேட்ட ரசிக்கப்பட்டாங்க கரங்களை தடி கத்திர மைப்படுத்துங்க சொல்லுங்க ஒரு அழிலியா சொல்லுங்க இப்ப சொல்றேன் ஒன்னு நீங்க எங்காவது போனீங்கன்னா ஒன்னு உங்க சத்தியத்தை கேட்டு ஐயோ நல்ல வேளை நீங்க வந்து எனக்கு சத்தியத்தை சொன்னீங்க அப்படின்னு அவங்க உங்களை கண்டு சபைக்கு வரணும் இல்லைனா உங்களை கண்டு துட்டக்கான துணியை கண்ணவ ஓடணும் ஐயோ அருவை வந்துருச்சுடா ஐயோ இது சும்மாவே இருக்காது இயேசுன்னு சொல்லு சபைக்குமான்னு சொல்லு ஒண்ணு நீ சொல்றதை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு வரணும் இல்லைனா உன்னை கண்டு தலை தரிக்காம ஓடணும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஒரு அழிலியா சொல்லுங்களே ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது நீங்க வரதே பெரிய பாடா இருக்கு அப்படிதானே இந்த வாரம் புருஷன் வரா அடுத்த வாரம் மனைவி அனுப்புறது அதுக்கு அடுத்த வாரம் பிள்ளை அனுப்புறது ஷிப்ட் போட்டு வர்றீங்க ஐயா நாங்க என்ன ஃபேக்டரியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்க என்ன கம்பெனியா வச்சு நடத்திக்கிறோம் ஷிப்ட் போட்டு வர்றீங்க குடும்பமா வரணும் ரலிலியா சொல்லுங்க நீ ஏன் சபைக்கு ஒழுங்கா வர்றதில்ல அப்புறம் எப்படி இன்னொரு ஆத்மாவை அழைச்சிட்டு வருவேன் வார வாரம் நாம ஒழுங்கா சபைக்கு வரணும் நம்ம வர்றது மட்டுமல்ல இன்னொரு ஆத்மாவை அட சொல்லுங்களே அழைச்சிட்டு வரணும் எங்க சபையில பார்த்தா இந்த 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசி எல்லாம் சும்மா இருக்கிறான் ஆனா இந்த 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள வந்த விசுவாசி கூட இருக்கிற ஆத்மா வர பழைய விசுவாசிக்கு இல்ல புதுசா வர்றவன் தான் உண்மையை ஆத்மாதாயம் பண்றான் அவன் புதுசா வர்றான் பார்த்தா எங்க அப்பா இவ்வளவு அற்புதம் நடக்குது இவ்வளவு அதிசயம் நடக்குது சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொரு ஆத்மா கூட்டிட்டு வர்றான் புதுசா வர்றவங்க தான் உண்மையை ஆத்மாதாயம் பண்றாங்க இந்த 10 வருஷ விசுவாசி 20 வருஷ விசுவாசி எல்லாம் வேஸ்ட் நான் ரொம்ப ஒரு லோக்கல் பாசையில ஒன்னு சொல்றேன் கோச்சிட மாட்டீங்களே அட சொல்லுங்க கோச்சிட மாட்டீங்களே சொல்லட்டா நிறைய விசுவாசிகள் மிஸ்டர் தண்டச்சோர் ஆவிக்குரிய தண்டச்சோர் என்னது சொல்லுங்க நான் முதலே சொன்ன கோச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி சில பேர் மிஸ்ஸஸ் தண்டச்சோர் சில பேர் மிஸ் தண்டச்சோர் ஆவிக்குரிய தண்டச்சோர் உலகத்துல எல்லாம் கலக்குவீங்க உங்களை போல படிக்க ஆள் இல்லை உங்களை போல வேலை செய்ய ஆள் இல்லை உங்களை போல சம்பாதிக்க ஆள் இல்லை ஆனா ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில தண்டா அப்படின்னு கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிரயோஜனம் இல்ல உலகத்துல சாதிக்கிற உலகத்துல பெரிய எத்தனை பேருக்கு நம்ம ஆதாயப்படுத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொன்னா எவ்வளவு கொடுத்து கொடுத்து சபையை கட்டணும் எத்தனை பேர் நம்மால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒண்ணு இல்ல சும்மா போற சும்மா வர இன்னைக்கு சொல்றேன் ஒண்ணு நீங்க போனீங்கன்னா உங்களை கண்டு சபைக்கு வரணும் இல்லைன்னா உங்களை கண்டு தலை தரிக்க ஏதாவது ஒண்ணு நடக்கணும் சும்மா மத்திர இருக்க கூடாது ஒரு அழிலியா சொல்லுங்க கத்தர் சீக்கிரம் வரப்போறார் தள்ளி போடாத நாளைக்கு பாத்துக்கோ நாளை இப்பவே ஆதாயப்படுத்துங்க அடுத்த வாரம் வரும்போது சிங்கிளால வரக்கூடாது சொல்லுங்க ஆமே அதுக்கு நீ எதையாவது ஒண்ணு தள்ளிட்டு வந்துடாதீங்க சொல்லுங்க அழிலியா ஆத்ம பாரத்தோட வரணும் சொல்லுங்க ஆமே சத்தமா சொல்லுங்களே நிறைய பேர் ஆத்ம பாரம் அன்னைக்கு ஒரு பையன் வந்து சொல்றான் ஐயா நீங்க பண்ண பிரசங்க என்னை தொட்டுச்சு உள்ள குத்துச்சு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வந்திருக்கிற வெரி குட் அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அது இன்னும் ரட்சிக்கப்படல இல்லையா இப்படி நான் அதை ஆதாயம் பண்ணி இருக்கிறேன் யோ இந்த வழியில உன்னை ஆதாயம் படுத்த சொன்னாங்க சொல்லுங்கமே கேட்ட அடுத்த டயலாக் சொல்றாரு ஏன் அப்படி ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணா அது மட்டும் சபைக்கு ஒரு ஆள் சேர்ந்தானே இது எப்படி இருக்கு அழையா என்ன ஆத்ம பாரம் இப்படி ஏன் ஆண்டவரே ஏன் பாஸ்டர் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணக்கூடாது உண்மையிலேயும் ஆத்ம பாரத்தை பாராட்டுற ஆனா அதையே அந்த ஒரு புள்ள மேல மட்டும் உனக்கு ஆத்மா மாறும் ஊர்ல எத்தனை கிடக்குது ரசிக்கப்படாம அது மேல ஒண்ணு மட்டும் உனக்கு அத்தும வாரம் அப்படி உண்மையுள்ள ஆத்ம பாரம் வந்தா போ தெரு தெருவா போய் பிரசங்கம் பண்ணு அது என்ன இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் சத்தியம் இந்த ஒரு இல்லையா அப்படிதான் ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்க ரெண்டு பேர் ஐயா நீங்க வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி நாங்க கனவு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கனவு கண்டோம் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டோம் நீங்க எங்களுக்கு பண்ணி வைங்கன்னு வந்து நின்னாங்க அந்த பாச சொன்னாரு ஓகே நீயும் போய் வீட்டுல படுத்துக்கோ நீயும் போய் படுத்துக்கோ ராத்திரியில வந்து நானும் கனவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஆத்துமாதாயம் பண்ணாதையா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சமயம் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அது என்ன வெளிநாடுன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அப்புறம் அங்க போனா என்னைய ஏயா எங்க மானத்தை கெடுத்தீங்க நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் ஒரு சபைக்கு போயிருந்தேன், கூட்டம் எல்லாம் முடிச்சுது. முடிஞ்ச உடனே எல்லாரும் தனித்தனியா ஜெபம் பண்ணுவாங்க தானே, எல்லாரும் தனித்தனியா ஜெபம் பண்ணும்போது ஒரு பிரதர் ஒரு பெரிய கும்பலோட வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் இருப்பாங்க. ஒட்டுக்காக வந்து எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன அதுக்கு வாலிப பையன், ஒரு 33-32-30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்போ நான் ஜெபம் பண்ணி அவருக்கு ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே ஒரு அம்மா ஒரு ஒரு வாலிப பிள்ளைய இழுத்து பிடிச்சி சொன்ன, இதுக்கும் ஜெபம் பண்ணு. யாருன்னு கேட்டேன், என் மனைவி ஐயா. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டார், இது என் பிள்ளைய ஜெபம் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். கத்திர ஆசீர்வதி முடிச்சோட போக வேண்டியதானே, கையை நீட்டி இந்த பக்கம் ஒண்ணு பிடிச்செடுத்தாரு, நிறுத்தி இதுக்கு ஜெபம் பண்ணு. இது யாரு? இரண்டாவது மனைவினார். என்னது கடைசியில் அதுக்கு ரெண்டு பிறந்திருக்குதுங்க. அல்லேலூயா. எல்லாம் 30 வயசுக்குள்ள சாதிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்து ரெண்டு குழந்தை, அதுக்கும் ஜெபம் பண்றேன். ஓகே ஓகே. நான் சொல்ல மனுஷன் நகருவான், நகரவே இல்லை. அடுத்து திரும்பி சொல்றாரு, ஏய் கிரேஷி இங்க வா. பிரைஸ் சொல்ற யாரையா அந்த கிரேஷி? மூணாவது மனைவினார். உண்மையா நடந்த சம்பவம். மூணாவது மனைவியா? என்னடா சொல்ற நீ? பிரைஸ் சொல்ற. அல்லேலூயா. கடைசியில நான் என்ன செய்ய, ஜெபமணி தான் ஆகணும். கடைசியில ஜெபமணி முடிச்ச அதுக்கு ரெண்டு பிறந்திருக்குதுங்க. அடே கடவுளே, எனக்கு மூச்சு வாங்கி. அப்பா அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா ராசா? அவசரப்படாதீங்க பாஸ்டர், இன்னும் இருக்குன்றான். அடப்பாவி. பிரைஸ் லார்ட். மறுபடியும் கையை விட்டு ஒண்ணு இழுக்கிறான் பிடிச்சு. இது யாருன்னு கேட்டேன், நாலாவதுன்றான். உண்மையா நடந்தது ஒரு நாட்டில். பிரைஸ் லார்ட். பிரைஸ். அதுக்கு ஒண்ணு பிரைஸ் லார்ட். நான் நினைச்சேன் ஆத்துமாதான் செய்யும், ஆத்துமாதான் செய்யும் சொன்ன பிரசங்கத்தை இப்படி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியடா ராசா. அல்லேலூயா. உண்மையே சொல்றேன், அதோட விட்டானா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லி கதவு கிட்ட போய் சொன்னா, ரெபேக்கா இங்க வாண்ணா. ஆஹா, இது யார் அந்த ரெபேக்கா? அடக்கா கிட்ட வந்த சொல்லுது, இது அஞ்சாவது மனைவிங்கிறான். உண்மையா சொல்றான், 30 வயசுக்குள்ள 5 மனைவி, எல்லாத்துக்கும் ஒன்னு ரெண்டு கையில வச்சிருக்கிறது. நான் பார்த்தேன், நீ இன்னொரு சாலமோனா இருப்பான் போல இருக்குதுவே. ஹல்லேலூயா. நேர பாஸ்டர்கிட்ட போட, பாஸ்டர் நீங்க பண்றது அநியாயம். 5 மனைவி கட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எப்படி இவனை சபைக்குள்ள நீங்க அனுமதிச்சீங்க? ஒரு கண்டிப்பான பிரசங்கம் பண்றது இல்லையா? இவன் பாட்டுக்கு 5 மனைவி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர் நான் கண்டிச்சு பிரசங்கம் பண்ணி அவன் மட்டும் சபை விட்டு போயிட்டா சபையில பாதி பேர் போயிருவாங்கன்றார். அப்புறம் நான் எப்படி